அனைத்து பாசகம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கும் விடயம் உங்கள் பற்களில் உள்ள மஞ்சள் கறையை போக்கும் சில எளிய வழிமுறைதான். முதலாவது பேக்கிங் சோடா. பற்களை வெண்மையாக்குவதில் பேக்கிங் சோடா பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்து அரைக்கப் குளிர்ந்த நீரில் கலந்து தினமும் 3 முறை வாய் கொப்பளித்து வந்தால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கறை நீங்கிவிடும். இரண்டாவது எலும்பிச்சை. எலும்பிச்சை சாற்றில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து பற்களை தேய்க்கலாம். அல்லது எலும்பிச்சையின் தோலை கொண்டு பற்களை தேய்த்து பின் குளிர்ந்த நீரில் வாயை கொப்பளிக்கலாம். இதன் மூலம் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கறை நீங்கும். அடுத்தது அப்பிள். தினமும் 1 அப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கறையும் நீங்கிவிடும். ஏனெனில் அதில் இயற்கையாக உள்ள அசிட் தன்மையானது பற்களில் உள்ள மஞ்சள் கறையை போக்கிவிடும். அடுத்தது உப்பு. அனைத்தையும் விட மிகவும் விலை மலிவில் கிடைக்கும் ஒரு பொருள்தான் உப்பு. இந்த உப்பை கொண்டு பற்களை தினமும் தேய்த்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கறை அகன்றுவிடும். அதே சமயம் உப்பை அளவாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் அளவுக்கு அதிகமான உப்பை பயன்படுத்தினால் அவை ஈறுகளையும் எனாமலையும் பாதிக்கும். அடுத்தது சாம்பல். தினமும் பற்களை துலக்க பயன்படுத்தும் டூத்பேஸ்டின் சிறிது சாம்பல் சேர்த்து பின்னல் பற்களை துலக்கினால் பற்களை வெண்மையாகும். அதிலும் இதனை தினமும் 2 முறை செய்து வந்தால் விரைவில் பற்கள் உள்ள கறைகள் அகலும். அடுத்தது ஆரஞ்சு தோல். இரவில் படுக்கும்போது ஆரஞ்சு தோலை கொண்டு பற்களை நன்கு தேய்த்து விட்டு வாயை அலசாமல் இரவு முழுவதும் ஊற வையுங்கள். இதனை அதில் உள்ள வைட்டமின் சித்தானது வாயில் உள்ள கிருமிகளை மற்றும் நுண்ணங்கிகளை அழித்து பற்களை வலுவாக்கவும் வெள்ளையாகவும் வைத்து கொள்ளும். நன்றி. இதுபோன்று உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க எமது தமிழ் சிமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறவாதீர்கள். நன்றி.